அதாலே வர்க்கீஸ் அங்க தான் நிக்கறா வர்க்கீஸ் அங்க தான் நிக்கறா வர்க்கீஸ் हलो गाइस पाकद वर्कीस गेमिंग ना उ वर्कीस इनकी वीडियो नाम पाकपोना अद्डी इंतवें वरुम पांडा कुंफु पांडा इत कु पांडा अप्ग्रेड कोलगार पांडा मारपोद वरुम पांडानु वेटें बग पल वर्डे पोल ना फ्रेंड एल्क रिक्वस्ट को वरमाटिया वांगड़ा टू वे पाती नम तं तं फ्रेंड्स फ्रेंडो तंपी अब माची चल रही कुमार हाँ फ्रेंडो तंपीला और पीवीएस कोंबन पे वो ना उपांगे पावल पेरे भयंरमा इनमें मुटी तूक निकारी आना उन्मे मुटी तूकनिया नान वे पातर तं पोदान तुटा ऐन नहीं प्रिची मेयर पूरा वेती अब टम टम तूकनिया ना पोपर चलिता कूटेपन तं नहीं वो डेमेज मटा पड़ना अन्न किल टम 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 चेरने चेरने आना इतना टाइम नारे इतवर एल मैचल ना तनि तनिया अड़वांगे मोद तरव ना पड़ पक नम टीम वर्वा इतना नम्मद अड़े यार वे ताँ ओडिटर नम वीडियो पातपा वेड़ोर ओडण आता वाले டண்டரே வாங்கிட்டு போடா இந்த பார் அநியாயம் சுட்றானே திரும்ப நம்ம திரும்பிட்டானே டேய் உள்ள ஓட உள்ள ஓடி உள்ள ஓடி என்னடா திரும்பி வரீங்க சுட்ட அந்த பக்கம் ஓடுங்கடா எங்க எங்க ஆளக்கானா புள்ள எல்லாம் மாட்டியானா எங்கடா இருக்க அந்த இருக்கான் கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கான் புள்ள நின்னுட்டு இருக்கான் அடியா தூக்குடா பாண்டா அடிச்சு எடுத்து தொலைந்தறாத எனக்கு தான் கில்ல வேணும் சரி இந்த டைம்ல எல்லாம் பாண்டா கத்திட்டேன் ஏனே அடிச்சறவானே அடிச்சறவா நான் அரை மணி நேரமா அடிச்சு டேமேஜ் பண்ணி குறைச்சு வச்சிட்டேன் ஓசி கில்ல அடிச்சு போலாம்னு பாக்கறியா நான் தான் அடிப்பேன்ட்டேன் மேப்ப பார்த்தாச்சு அந்த எனிமி மேல இருக்கேன் எதிர்பார்க்காத பாத்துட்டு திரு திருத்திரு ஏறிடு அடிக்கிறோம் அடிக்கல விறுவிறுன்னு கிட்ட போயிரணும் தூரமா இருந்தா கூட எனிமி கரெக்ட்டா குறி வச்சு சுட்டு புடியான் கிட்ட ஓடி போய் பக்கத்து படக்குன் பக்கத்துல நின்னுட்டே வச்சுக்கோங்க பதறிடுவான் ஆஹா பெரிய பிளேயரா இருப்பானே இவ்வளவு தைரியமா மேலே ஏறி வர்றானே அரியா பாண்டா அவ்வளவுதான் அரியா என்னடா வேடிக்கை வச்சிட்டு இருக்க ஏனே நாக்க கவிக்கலாம்னே திட்டம் போறியா குத்தி போடுவானே ரிவைவ் பண்ணு ரிவைவ் பண்ணு டீமட்ட நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க டேய் பாண்டான்லாம் பேர் வருது எங்கடா அந்த வர்க்கீஸ காணா இது தமிழனா காணா டேய் தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கு தமிழன் ஆதரவு கொடுக்க கூடாதா டேய் பாண்டா ஓடுறா நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம பெட் எங்க இருக்கு பிட்டு பின்னாடியே ஓடி வருதா நம்ம பெட் பேர் என்னன்னு யாராவது கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாப்போம் கரெக்ட்டா சொல்றீங்களான்னு பாப்போம் நம்ம பெட் வர்க்கீஸ் கேமிங்கின் பெட்டின் பெயர் என்ன எப்படி 5 மார்க் क्वेश्चनா இதுக்கெல்லாம் 5 மார்க்லாம் 1/2 மார்க் கூட போட மாட்டேன் இதே இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணேன் தெரியுமா நல்லா பாருங்களே மைக் ஆன்ல இருக்கும் அதாவது மைக் ஆன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே விளையாண்டிருக்கேன் நமக்கு இருக்கிற நெட்வொர்க் மைக் ஆஃப் பண்ணாலே எனிமி அடிக்க முடியாது இதுல மைக் ஆன் பண்ணிட்டு வர போறோம் எனக்கு அப்பயே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு 70 பிங் காட்றதே ஒருவேளை பக்கா இருக்குமோ 999 போய்கிட்டு இருக்கான் அது சும்மா பக்காய் போய் இது 70 காமிச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சேன் கொஞ்சம் பயந்து பயந்து தான் போயிட்டு திரிஞ்சேன் ஆனா நான் அப்பயே சொன்னேன்ல எனிமி நம்ம கிட்டக்க இருக்கும்போது பிங் வராது நம்ம எனிமி அட்டாக்கிங் போகும்போது பிங் வராது ஆனா எனிமி நம்மளும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிற அந்த ஒரு தருணத்தில் பிங்கு சும்மா தூக்கி எரியும் பாருங்க ஆளுகளை அப்படியே இங்கிருந்து அடிவட்டா அடுத்த மேப்பில் போய் விழுந்துடும் இந்த டைம்லலாம் எனக்கு என்ன எப்படி தீர்மானிச்சு எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியல ஆகா எரியிறாங்களே எங்கேருந்து எரியிறாங்கன்னு தெரியலே டேய் வேணாம்டா வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு திரிஞ்சேன் எங்கடா இருக்கீங்க இது ஓ நம்மளாது ஏமா சொல்கிறது இல்லையா பையன் தானா உள்ளா கிளேடி கேரக்டராக வச்சுட்டு சுற்றுறாங்க கஷ்டமாக இருக்குது இந்த வருங்க தூக்கிடுச்சு பார்த்தீங்களா செவேர்னு பிங்கு பார்த்தா இங்கே டேமேஜ் பண்ணி கொண்டு வரோன்னா இவர் கில்ல எடுப்பாரா ஏண்டாலே என்னங்கடா அநியாயம் பண்ணுறீங்க ஒரு ஒயிட்டின்னு ஒருத்தன் வேற பேருக்கு பின்னாடி ஒயிட்டின் போட்டு வந்திருக்கேன் சரி போனா போதுன்னு ஒன்று ரெண்டு பில்லு கொடுப்பாங்கன்னு பார்த்தா டமு 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 டமுன்னு இங்கிட்டு சவுண்டே இருக்குது சரி அங்கிட்டு போகலான்னு பார்த்தா அங்கிட்டு சவுண்டே இருக்குது எனிமி கிட்ட வந்தால் 999 வருது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன வழி தெரியுமா 999 பிங்கு தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு உட்காந்து உட்காந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருங்க பார்த்தோம்னே சரி ஃப்ரெண்டாக இருக்கேன் போல அப்படின்னு கண்டுக்கிறாமல் போயிடுவாங்க திடீர்னு 999 போன பிங்கு 70 கோரம் டம்மு டம்முன்னு இருக்கிற கன்னு இன்னும் க்ளூவால் க்ளூவால்ட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிய ஆரம்பிச்சிருங்க க்ளூவால் வெடிக்காதோ இது கிரைனேட் கிரைனேட்லாம் எடுத்து தூக்கி எரிய ஆரம்பிச்சிருங்க வெடிச்சு சாப்பிட்டு பூரா வேலாம் பார்த்தோன்னே டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட துரோகம் துரோகம் அப்படின்னு வாங்க என்னடா துரோகம் நீங்கள் மட்டும் வாயிலேயே சுட்டிங்க யாராவது ஆப்போனண்ட்ல வந்தவங்கன்னா பயங்கரமான பிளேயர் தான் ஆனால் நம்ம கூட இருந்தவங்கன்னா அதை விட பயங்கரமான பிளேயர்ன்றதுனால ஆப்போனண்ட்ல வந்தவங்கன்னா தம்மி பீஸ் மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியிறேன் இதே தனியாக போய் அடி வாங்கினாத்தானே நமக்கு தெரியும் கும்பு பாண்டாவுக்கு நம்மளை மாதிரி நெட்டு கிடைக்காது இன்றைக்கி என்னன்னு தெரியல வளச்சு வளச்சு கிடைக்குது என்னடா இப்படி கிடைக்குது ஆனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு இருந்தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அப்படியே பிவிஎஸ் கொம்பன் இருப்பா அப்படி அதை பிவிஎஸ் கில்டுக்காரன் நான் கூட நினச்சேன் சரி பரவாயில்ல பையன் பிவிஎஸ் ஃபேனாக இருப்பான் போல அதனால பிவிஎஸ் வச்சுருக்கான் பிவிஎஸ் கில்டுன்னு டேங்
என்னடா சொல்கிற பிவிஎஸ் கேர்ள்டா? ஆமாண்ணே, ஆகா நான் உனே என் கிட்டுக்கு வான் கூப்பிடலான்ட்டு இருந்தேனே. ஆக பிவிஎஸ் கேர்ள்டில் இருக்கணும், நம்ம கிட்டுக்கு வான் கூப்பிடுறேன். ஆனால் பயங்கரமாக விளாண்டாங்க. நான் அது இதை போய் பார்த்தேன், அந்த கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் எடுத்து பர்சன்டேஜ் பார்ப்போம்ல, அதில் போய் பார்த்தேன். பார்த்தா ஹெட் ஷாட் ரேட் வந்து 50% வச்சுருக்கேன். அட்டா பாவி, அப்போ ஒரு 4 பேரை நீ கில்லு எடுத்தேன்னா 4 2 ஹெட் ஷாட் எடுப்பியா? பயங்கரமான ஆளாக இருக்கானே. பேசாமல் இவன் கூட ஃப்ரெண்டாக இவனையே ரேங்க் புசிங்க்லாம் எடுத்துகிட்டு போயிடலாமான ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அங்கே போனால் அப்புறம் அவன் அண்ணன் ஆயிடுவான், நம்ம தம்பி ஆயிடுவான். யோ வாயா, இங்கே வாயா, இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பியா, என்னையா சுடுற அப்படின்ட்டு. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா ஏனே இப்படி பண்ணுறீங்க, ஏனே வா, இனி என்னடா தனியாக நிற்கிற, போவோம் ஆளு கூடையே. இது உன் ஆளு கூடையன்றே, உன் டீம் மட்டு கூடையே, இதுக்கு பொம்மையாக இருந்தால் கூட கமிட்டட் ஆகக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம். மக்களே, நீங்கள் இப்போ அதை பார்த்தீங்களா? டோரா மாதிரியே பேசுகிறால, திரும்ப ஒரு டைம் ரீவைண்ட் போடுவோம். இந்திய தொலைக்காட்சிகளில் இல்லை, இது என்ன சொல்லுவாங்க, இந்திய யூடியூப் காட்சிகளில் முதல் முறையாக வர்க்கீஸ் கேமிங் ஹெட்ஷாட் அடிக்கிறார். நான் கூட ஹெட்ஷாட் அடிக்கலங்க, அவனே தலையை கீழே குனிஞ்சு தலையை கரெக்டாக புல்லட்டுக்கு நேராக வச்சுட்டான். நல்ல வேலை இருக்கானே. ஆனால் அவனுக்கு ஆஃப்லைன் போல பாவம், நம்மளை மாதிரி பார்த்தீங்களா? அடுத்த மேட்சே போயிட்டா நான் இந்த இடத்துல ஓடிட்டு தர்றேன். அட கொடுமையே, பரவாயில்ல வந்துருச்சு. மக்களே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிஜிபி சிங்கம் இருப்பார்ல, அவர் நம்ம வீடியோவை பார்த்துருக்காரு. அதாவது நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தா அந்த பார்த்துட்டு அந்த கமெண்ட்டுக்கு அவர் கமெண்ட் பண்ணார், நல்லா பண்ணிடுறீங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரா. அது நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து சிங்கம் ப்ரோனாலே ஃபுல்லாக மோட்டிவேஷன் வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருக்குமா, மோட்டிவேஷனே நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இப்போ நம்ம அவர் கமெண்ட் பண்ணதையும் அப்படியே எடுத்து ஃபோட்டோ வச்சு அதையே ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் நம்மளை மேலே இருக்கிற ஒரு இதில் நல்ல உதவியாக நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அவங்க நம்ம மேலே வச்சுருக்க ஒரு நல்ல பேரை நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் எதுவுமே சொல்கிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல இப்போ நிறைய அவர் வந்து ஒரு சின்ன யூடியூபரு அப்படி இப்படின்னு எதுவும் பார்க்காம அதை சப்போர்ட் பண்ணார் பார்த்தீங்களா, சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், அதை சொல்கிறதுக்காக தான் ரொம்ப தேங்க்ஸ் சிங்கம் ப்ரோவுக்கு, கோடான கோடி நன்றிகள். சரி, மொதல் இங்கே இருக்கிற எனிமியை பார்ப்போம். சிங்கம் ப்ரோவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற நம்ம டீம் மட்டுக்கு இறுதி வச்சுட்டு, என்னடா ஏய் டேய், ஆளாளுக்கு ஃப்ளாஷாக மாறுறான் ஏடா டே, அரே அப்போட என்ன மறுபடியும் ஜாப் போகிறது, என்ன கல்லாட்ட நினைக்கிறியா ஐயா, ஓடியா, நமக்கு தான் ஐயா 999 ஓடியா, ஓரமாக உட்காந்து மெடிக்கிட்ட போடு, மெடிக்கிட்ட போடு, மெடிக்கிட்ட போடு, எனிமி இருக்காங்க, ஏதாச்சும் எனிமி இருக்கேன், ரெண்டு டீம் இருக்கேன்ல, என் பார்த்துக்கேன், ஆகா ரெண்டு பேர் இருக்காங்க டே, டேய் எவனையாவது அடிங்கடா, எங்கடா இருக்கீங்க டே, அழ கொஞ்சம் எனர்ஜி குடுறாடே, இன்னும் செத்தியா, எல்லாரும் செத்துருவாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக டம்மு டம்முன்னு அடி மட்டும் விழுந்துகிட்டு இருக்கு, எங்கடா இருக்கியான், சரி குழுவாளுக்குள்ளே தான் அடிப்பேன், அடிச்சு குழுவாள ஒட்டச்சு உள்ள ஒரு மல்லுப்பாச்சல் இருக்குன்னு பார்த்தா, என்ன உள்ளேயும் போக முடியல வெளியும் வர முடியல, உள்ளே சிக்கிட்டான, ஒட 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 நாக்காயிட்டான், அந்த பக்கம் இருக்காங்க, உரிய அடி தான் எனக்கு தலையை சேர்த்து, பாண்டா வளைக்கா, எங்க வர வர நம்ம பயங்கரமான பிளேயராக மாறிட்டு வரோம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கல்ல, ரெண்டாவது ஹெட்ஷாட்டு, ஒரே வீடியோவில் 2 ஹெட்ஷாட், வர்க்கீஸ் கேமிங் சாதனையா? ஆமாங்க, 2 ஹெட்ஷாட்லாம் விழுகுதே விழுகாது, என்ன செவேர் செவேர்னு ஹெட்ஷாட் விழுகுது. இந்த பிவிஎஸ் கில்டு பிளேயர் இருக்கால, பிவிஎஸ் கொம்பன் நம்ம தம்பி, அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இருக்குதுலேயே நம்ம தான் கடைசி கில்லு கம்மியான கில்லு அடித்தது. ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஏன்னா அடித்ததில் 2 ஹெட்ஷாட்டு. என்னென்ன கெட்டது நடந்தால் கெட்டதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த கெட்டதுக்குள்ளே இருக்க நல்லதையும் பார்க்கணும். அவ்வளோ இவ்வளோ ஏண்டா, எப்போ ராணி கடைசியாக வந்திருக்க, இந்த அப்படி இருந்து இந்த வீடியோவை போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதில், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தர், ப்ரோ உங்கள் சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் அந்த ஐடி ஆரம்பிங்க அப்படின்னாரு. அது நமக்கே இன்ஸ்டாகிராம் எப்படி ஐடியெலாம் இல்லை, நான் பார்த்தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அந்த ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. வாண்டு நீ வாழ்க, உன் கூட வாழ்கன்னு கேவ மாதிரி சொல்லிட்டு, சரி அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் கில்டு ஆரம்பிக்கணும். பாருங்கள் என் பேர் கீழே, நல்லா கீழே பாருங்கள், ஒத்து பாருங்கள், என்ன தெரியுது, விஜி ஸ்குவாடு மாசா இருக்கா பேர், அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது, வேறு பேர் கிடைக்கலங்க, பூரா பேர் எல்லா பேரையும் வச்சுடுத்துறாங்க. பார்த்தோம் வர்க்கீஸ் கேமிங் ஸ்குவாட், அவ்வளோ லெட்டர்லாம் போட முடியாதுன்னு கரீனா சொல்லிட்டாங்க. சரி விஜி ஸ்குவாடு, சரி கழுதையை போயிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மிக்க நன்றி, நம்மளும் போட்டோ வச்சாச்சு. அந்த ஸ்குவாடில் யாராவது சேர், சரி அந்த கில்டில் யாரும் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ரீ பரவாயில்லையே ஒன்றா அமௌண்ட் போடுறமே, அது சரி அது கிடக்கட்டான். கில்டு ஐடி உங்கள் கண்ணோட்டத்திற்கு இப்பொழுது வைக்கப்படும், அந்த கில்டு ஐடியை பார்த்துட்டு முடிச்சா அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. அதை நேம் சேஞ்ச் பண்ணணுமா? நம்ம ஒன்றும் அதில் வேலை பார்க்க போகிறது கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஏதோ நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லெவல் கில்டு தாங்க, ஆல்ரெடி ஒரு கில்டு இருந்துச்சு, அது பேர் மாற்றணும்னா 600 டைமெண்ட் கேட்டாங்க, 600 டைமெண்ட்டா? அந்த நீ இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுப்பா, அதுக்கு நான் மாட்டையே பிடிச்சிட்டு போயிடுறேன், அந்த மாதிரி தான், 600 டைமெண்ட், அதுக்கு நான் புது கில்டே ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறேன்ட்டு வந்துட்டோம். அந்த கில்டில் நீங்கள் யாராவது சேரணும்னா அந்த கில்டு இந்த இன்ஃபோவை பார்த்து அந்த ரெக்வஸ்ட் கொடுத்து வைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க, நம்ம எதுவும் பார்க்கறது கிடையாது. அதுவும் ஃபஸ்ட்டு லெவல் கில்டில் கொஞ்சம் பேர்த்த தான் சேர்க்க முடியும். ஏன்டா டேய், உனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபரே வரல, அதுக்குள்ள கில்டா இல்லைங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு கில்டே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அதான் சும்மா ஜாலியாக வாங்க ஃபன் பண்ணுவோம்,
ரேங்க் பூசிங்க அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் விளாடணும், ஏன்னா ரூம் கார்டு வேணும். பல மாதங்களாகவே ரூம் கார்டு இல்லாமல் நம்ம வெட்டியாக சுற்றிட்டு தர்றோம். சரி, அடுத்த ஒரு வீடியோவில், தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் என்ன அடுத்து எங்க இது தோத்த மேட்சுங்க, இதெல்லாம் நான் போட மாட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில், சூப்பரான வீடியோவில் ஜெயிக்கிற மேட்சோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வர்க்கீஸே. எங்க நான் ஒரே டேக்கில் பேசிக்கிட்டு இருக்கேனா, அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்றதெல்லாம் சொல்ல மறந்தே போயிடுறேன். கடைசியில் தான் ஞாபகம் வருது, மாப்பிள்ளை நீ இதை சொல்லவே இல்லை, அட்ட கொடுமை இருந்தால் சொல்லிடுறா ஒரே ஒரு சார்ரா. அதாவது மறக்காமல் இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டஸாக போட்டுட்டு சுற்றிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட்டு அவனுக்கு இந்த வீடியோ அனுப்பி, மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள ஒரு டாக்டிக்கலாக விளாட்ற, அப்படி பயங்கரமாக திட்டமெல்லாம் போடுற, அப்படி அப்படின்னு டாக்டிக்கலாக விளாட்றானா, எங்கே போய் பார்ப்போன்னு வருவாங்க. வந்து நின்றவொடனே சும்மா சொன்னேனே சொடக்கு போட்டேனே அப்படின்ட்டு சரியில் வந்தது வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு போவான், அவங்களும் அழுத்திடுவாங்க. நம்மளும் திடீர்னு அப்படியே 100K ரீச் பண்ணலாம், திடீர்னுலாம் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் அது காரணம். இந்த பரிதேசி ஆஃப்லைன் போயிட்டு இப்போ தான் வந்து துப்பாக்கி வாங்குறான். சரி, அடுத்த ஒரு வீடியோவில், சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வர்க்கீஸ். டாடா, பை பை, சியூ. அந்த ஜாப் கலர் பட்டன் மற்றபடி இருக்கிற எல்லா பட்டனையும் அமைக்க வச்சுக்கோங்க. டாடா. ஆகா, நான் ஆயிட்டேனே எங்க டாடாங்க.